வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் வந்து சில கேள்வி பதில்கள் எல்லாம் பெண்டிங்ல இருந்ததுனால அதை கொஞ்சம் வேக வேகமா பாத்திரலாங்க. சகோதரர் வந்து உணவு சம்பந்தமா கேட்டிருக்காரு, அதை பாத்திரலாம். அதிகமா சாப்பிட்டா அதிக உயிராற்றல் உருவாகுமா, இல்ல குறைவா சாப்பிட்டா உயிராற்றல் சரியான முறையில் உருவாகுமா, எது நல்லதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இதை பற்றி எனக்கு சரியான புரிதல் இல்லை. நான் உடலை வருத்தி கடினமான வேலை தினமும் செய்கிறேன், இதனால் உயிராற்றல் அதிகமாக செலவாகுமா? வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, இது சம்பந்தமா சில இடங்கள்ல சில சமயங்கள்ல பல பல குறிப்புகளை நம்ம கொடுத்துருந்தோம். உணவு சம்பந்தமா இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவா பார்த்துருவோம். ஏன்னா பிரம்மச்சரியம் கடைபிடிச்சிட்டு இருக்கிற சகோதரர்களுக்கு உணவு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பலரும் வந்து இந்த வெங்காய பூண்டு சேர்த்தாத, சிலர் வந்து கரிசலாங்கண்ணி அதையோ சாப்பிடு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லி வச்சிருப்பாங்க. சிலர் அசைவம் அது இது எல்லாத்தையும் ஒரு ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்போ நம்முடைய சித்தர்கள், சிவவாக்கியர் போன்ற சித்தர்கள்லாம் வந்து அசைவமெல்லாம் வந்து மொத்தமா வேண்டாம் அப்படிங்கிற அளவுல அவர் சொல்லல. அவர் வந்து ஊனிலே உயிர் தெழுந்த பித்தனைங்கள் ஈசனே அப்படின்பாரு, ஆச்சுங்களா? அப்போ அது ஒரு பக்கம் இருக்கும். திருமூலர் நம்முடைய சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பொல்லா புலாலை உண்ணும் புலையர்கள் செல்லா நரகத்தில் கிடப்பார்கள் அப்படின்ட்டு, நரகத்துல போன்ற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிரும் அப்படின்னு அசைவம் சாப்பிட்டா அப்படின்னு சில சித்தர்கள் சொல்லுவாங்க. நம்முடைய அகோரி யோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்றவங்களா கூட பல இடங்களில் பார்த்துருக்குறோம். நம்முடைய முன்னோர் காலங்களில் பல இடங்களில் அசைவ உணவுகள், அதாவது உணவுகள் அப்படிங்கிறது வந்து இடத்துக்கு தகுந்தாற் போல மாறுபடும். இப்போ பாலைவனம் போன்ற பிரதேசங்கள் இருக்கிற உச்சகட்ட யோகிகளே வந்து நபிகள் போன்ற அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசைவங்களாம் சாப்பிட்ருக்காங்க. ஸோ உணவு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது டிஸ்மேண்டல் ஆகி அது உடல் அதற்கு தகுந்தாற் போல் அடாப்ஷன் ஆயிரும். ஆனால் இதில் நம் ஆன்மீக வழியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் நம் முன்னோர்கள் நமக்காக சில குறிப்புகளை சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு வேளை உண்பான் யோகி அப்படின்னு இருப்பாங்க. அப்போது இதை இன்னும் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய்ப்பால் எதுக்கடி அப்படிம்பாங்க. அதாவது மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி புலம்பாய், தேங்காய்ப்பால் எதுக்கடி புலம்பாயின்ட்டு உணவே வந்து தேவையில்லை. நம்ம வந்து தவம் என்ன சிரஞ்சீவியாக நாக்க மேலெண்ணத்தில் வச்சுட்டு அமிர்த தவம் செஞ்சு சிரஞ்சீவியாக வாழலாம் அப்படின்னு. ஆனால் அப்படி வாழ முடியும். அப்படி வாழும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உணவு தேவையில்லை. உணவு வந்து பிரபஞ்ச ஆற்றல், நம்முடைய சூட்சும தேகம் வந்து வான்காந்த ஆற்றலை அதிகமாக உட்கருவிச்சு எனர்ஜியை கொண்டு வந்தது. எப்படின்னு சொல்கிறேன், எப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம உறங்கும் போது பயங்கரமாக வேலைகள்லாம் செஞ்சு பல்வேறு ப்ரெஷர்களெல்லாம் தாண்டி முடியாமல் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, சோர்ந்து பெட்டில் விழுந்துடுறோம். மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்கிறோம், ஆச்சுங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த டயர்டு இல்லை, எல்லாமே போயிடுது. எங்கே போயிடுது? இரவு உறங்குறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு வெயிட் போட்டால் ஒரு வெயிட் இருக்குது, ஒரு 55 கிலோ இருக்குன்னா காலையில் நீங்கள் எழுந்து இடை போட்டீங்கன்னா 55.5 கிலோ வெயிட் எச்சாயிருது. எடை மிஷினில் செக் பண்ணி பாருங்கள். அப்போது உறங்குறதுக்கு முன்னாடி இருந்த எடையை விட உறங்கி எழுந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட அளவு உடலின் எடை வெயிட் அதிகமாகிடுது. அப்போது எனர்ஜி அதிகமாகிடுது. அப்போது உணவு சாப்பிடாமல் படுத்தாலுமே நான் சொல்கிறேன், இரவு நேரங்களில் உணவு சாப்பிடாமல் படுத்தா, ஏன்னா பிரம்மச்சரிய யோகிகள் பெரும்பாலும் இரவு உணவு எடுத்துக்கிறது இல்லை. அப்போது சாப்பிடாம தான் வெயிட் போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அப்படி மாறுது. அப்போது நல்லா கவனிச்சு பாருங்கள், எங்கே இருந்து உணவின் மூலமாக ஆற்றல் வருதா, இல்லை நம்ம ஓய்வு எடுக்கிறதன் மூலமாக ஆற்றல் வருதான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதங்களிலும் ஆற்றல் வந்தாலுமே உடல் வந்து தனக்கு எந்த ஆற்றல் தேவையோ அதை தேர்ந்தெடுத்து தான் எடுத்துக்குதே ஒழிய நம்ம கொடுக்குற ஆற்றல் எல்லாத்தையும் அதை எடுத்துக்காது, ஆச்சுங்களா? ஒன்றும் இல்லை, அண்டா அண்டாவா கிலோ கணக்கில் அசைவ உணவும் நான்வெஜ் உணவு வெஜ் உணவும் எல்லாம் சாப்பிட்டு டயர்டாகி மலைப்பாம்பு போல் ஒரு வேளை செய்ய முடியாமல் சோம்பலாயும் கிடக்குறாங்க, ஆச்சுங்களா? சோம்பல் தானே ஆயிடுது. உடம்பு பருமன் ஊதி 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 உப்பி போய் எதற்கும் பயன் இல்லாமல் உடம்புக்கு எடுத்து வைனா நாக்கு சுவை கடுமையான மனிதர்கள் அப்படியும் ஆயிடுறாங்க. அதே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவே எடுத்துக்க வேண்டாம், உணவே தேவையில்லை, ஒரு வேளை உணவு கூட தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப மெலிஞ்சு ஒரு மாதிரியாக மாறி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது நம்ம தமிழ்நாட்டிலேயே பலரும் நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் ஒரு தேங்காய் தான் சாப்பிடுவேன், ஒரு சிலர் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டே உயிர் வாழ்ந்துடலாம், அப்படியெல்லாம் இருக்காங்க, வாழ்ந்துட்டும் இருக்காங்க. உணவே எடுத்துக்காமல் வாழ்றவங்களும் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் ஆற்றல் எங்கிருந்து வருதுன்னா, அவங்க சூட்சும தேகத்தின் வழியாக மனம் அமைதி சிவநிலையில் இருக்கும்போது வான்காந்த ஆற்றல் கிராப் ஆகுது. அப்போது
நம்முடைய உடலின் ஆற்றல் வெளியிலிருந்து கிடைக்கும் ஆற்றலினால் கிடைக்குதா, இல்லை உயிராற்றலினால் கிடைக்குதா, இல்லை உறக்கத்தினால் கிடைக்குதா? பாருங்களேன், உடம்பு எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் மெக்கானிக்காக இருக்குது. இதில் நம்ம ஏமாந்து போய் டப்பா டப்பாவாக ப்ரோட்டீன் பவுடர் அது இதுன்னு எல்லாம் வாங்கி நல்லா அசைவ உணவாக சாப்பிட்டு நல்லா கொடுக்கொள்ளு ஆயிடலாமானா, எல்லாருனாலலாம் அதான், எல்லாருடைய உடலுக்கும் அந்த அமைப்பு கிடையாது. சரி, வயிறு மட்டும்தான் பெருத்துட்டே போகும், உடம்பு வேறாது ஆச்சுங்களா? அது சீனில் அது பல்வேறு விதங்கள், அதுக்குன்னு தனி பயிற்சிகள், அதற்கு அதற்குன்னே நம்ம பல பல விதங்களில் நம்முடைய உடம்பு வந்து எப்படி வந்து ஒரு பூனை புலியாக முடியாதோ அந்தந்த அமைப்பிற்கு அந்தந்த தகுந்தார் போல் உடம்பு என்ன கேட்குதோ, உடம்பு கேட்கறது தான் நம்ம உடம்புக்கு என்ன வேணுமோ அதுதான் அதை எடுத்துக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஈசன் ஆச்சுங்களா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய உடம்பு ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். நமக்கு எது வேணும், நமக்கு எது சாப்பிட்டா சரியாக வருது. ஒருவேளை உணவு நீங்கள் சாப்பிட்டு முடித்து அடுத்த 2-3 மணி நேரங்கள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு செரிமானம் ஆகுதுப்பா, ஓகே செரிமானம் ஆயிடுச்சு போதும், இன்னைக்கு போதும். அப்புறம் நீ ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு, ஒரு வேளை சாப்பிட்டோம், வேலை பயங்கரமாக இருக்குது, சரி இன்னும் கொஞ்சம் நீராகார பழங்கள் அது இதெல்லாம் சாப்பிட்றோம், இரவு உறங்க போகிறோம், இரவு உறங்கிட்டு இரவு சாப்பிட்லாமான்னு சாப்பிட்டா நைட் ஃபால் ஒரு நைட் நேரத்தில், அப்புறம் இது பல்வேறு விதங்களில் பலவீனம் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்போ அந்த உணவு விட்டுட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா மறுநாள் காலையில் எனர்ஜி வந்துடும். ஸோ உடம்பை வச்சுங்களா, நம்ம உடம்பை பற்றி நம்ம வந்து உட்காந்து ஆராய்ந்து தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தரோட உடம்பு ஒரு ஒரு மாதிரி. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா காலை மதியம் மாலை மூணு வேளை சாப்பிட்டாலும் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வேலை செய்வாங்க, இல்லை வந்து அவங்க உடம்பு உள்ளுறுப்புகள் வந்து அரைச்சி அரைச்சி வெளியில் தள்ளி நல்லா சர்வீஸ் ஆகிருக்கும், அவங்களுக்கு எத்தனை சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது அந்த மாதிரியான உடல் அமைப்புகள் இருக்கும் ஆச்சுங்களா? இந்த மனித உடல் வந்து பயங்கரமான காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம். இதை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த பிரியாணி மேன், பிரியாணியா யாரோ ஒரு மனிதர் நான் இதில் பார்த்தேன்னீங்களே, இலை நிறைய பரப்பி அத்தனை குண்டா உணவை போட்டு அப்படியே அள்ளி அள்ளி யானை கபலத்தை முழுங்குற மாதிரி சாப்பிட்றாங்க. அப்போ அதே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் லைட்டு கண்ணாடி செல்லுகளெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போது யோசிச்சு பாருங்களேன், மனித உடல் எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்களேன். நம்ம எப்படி நம்மை தகவமைச்சுக்கணுமோ அந்த அது மாதிரியாக மனசு உடல் எல்லாம் மாறுது. அதே சமயத்தில் அதுவும் நம்மை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும் வச்சுங்களா. நம்முடைய மனதின் மூலமாக நம் உடலையும் கொஞ்சம் மாற்றி கொண்டு போக முடியும். அதே போல் நம்முடைய உடலும் நம்மை வந்து சில ஆன்மீக முன்னேற்றம் அடையாடைய சில குறிப்பிட்ட இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகும், சித்துக்கள் அப்படியெல்லாம் மாறும். அப்போது நல்லா கவனிங்க, சகோதரர் கேட்ட கேள்வி வந்துடுறேன், அதிகமாக சாப்பிட்டா உயிராற்றல் உருவாகுமா? உயிர் அணுக்கள், இவ்வளவு உயிரணுக்கள் தான் உங்கள் வாழ்நாளில் உற்பத்தியாக வேண்டும் அப்படிங்கிறது விதி சரிங்களா? அதை எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க. உயிராற்றல் அதிகமாக உற்பத்தி செஞ்சுக்கணும், உயிரை அதிகமாக விரயம் செய்யணும் அப்படிங்கிற அளவில் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உயிராற்றல் அதிகமாக விரயம் கூட ஆகும் ஆச்சுங்களா? ஏன்னா நம்முடைய உடலில் 50% மேலாக உடல் வேலை வெளிவேலையை விட உள்வேலை சீரணம் செய்வதற்கே செலவாயிட்டு இருக்கும் ஆச்சுங்களா? இப்போ நம்முடைய எனர்ஜி அதிகமாக நம்முடைய உணவை செரிப்பதற்கே செலவாகும் போது அதிலிருந்து எந்த எனர்ஜியும் நமக்கு கிடைக்காம நம்ம டயர்டாகவே இருக்கும் நிறைய சாப்பிட்டாலுமே. அப்படி உங்களுக்கு சூழல் உருவாயிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்மியாக சாப்பிடுங்க சரிங்களா? கம்மியாக சாப்பிட்டாலே ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போது சப்பாத்தி போன்ற மாவு சத்து போன்ற உணவுகளை தவிர்த்துட்டு அதிக காய்கறி சாப்பிட்டா ஆக்டிவாக இருக்கா? காய்கறி சாப்பிடுங்க. இந்த கலிகாலத்தில் தான் எல்லாமே அவைலபிள் இருக்குது. சில காகிதங்களை கொடுத்தால் எல்லாமே கிடச்சிருக்கு. உணவுக்கு அப்படிங்கிறது எல்லாருமே இப்போதைக்கு அஃபோர்டபுள் பண்ண முடியும். என்ன அஃபோர்டபுள் பண்ண முடியாது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த உணவு சாப்பிடணும்னு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட முடியும். ஆனால் 5-star ஹோட்டலில் போய் தான் இந்த உணவு சாப்பிடணும்னு ஆசைப்பட வேண்டியதில்லை ஆச்சுங்களா? அதுக்கு நமக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட உணவு சாப்பிடணும், இது சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட முடியும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது உணவு நீங்கள் உங்களுக்குள்ளாக நீங்கள் ரிசர்ச்சுக்கு எடுத்து உங்களுக்குள்ளாக நீங்கள் யோசித்து எப்படி சரி வருதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க நம்முடைய சூட்சும தேகம் அதிகமாக வலிமை அடைகிறதுனால மனசு அமைதியாக இருந்தாலே எனர்ஜி அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது வந்து ஒரு 48 நாளெல்லாம் கடந்துட்டால் இருவேளை உணவு ஒருவேளை உணவு இனஃப் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஆச்சுங்களா?
அப்போ தேவையற்ற கொழுப்புக்கள் எதுவுமே உடம்புல தேவையில்லை, எல்லாத்தையும் எல்லா அதெல்லாம் வந்து அழுக்குகள், நோயாக மாறக்கூடியவை அப்படின்ட்டு உடம்பு ஒரு குறிப்பிட்ட பொசிஷனுக்கு கொண்டுட்டு வந்துட்டு உணவை முறையே அளவாக ஒரு வேலை உணவு போதும், ரொம்ப சாப்பிட்லான்னு தோணுனா கொஞ்சம் பழங்கள், அது மீறி ஏதாவது சாப்பிடணும்னு ஏதாவது உங்களுக்கு ஆசை இருந்தால் கொஞ்சமாக சாப்பிடுங்க. அப்போது வேலையை பொறுத்து சாப்பிடுங்க, வேலை அது கடினமான வேலைகள் இருந்தால் அதுக்கு தகுந்தாற் போல் சாப்பிடுங்க. அப்போது உயிராற்றல் உங்களுக்கு சாப்பிட்றது மூலமாக கிடைக்குது அப்படிங்கிறது, புரோட்டீனு கால்சியம் அது இதுன்னு இந்த கெமிக்கல்ஸ் வேரியேஷன் சொல்கிறதெல்லாம் முதல்ல தூக்கி வீசிடுங்க. அது எல்லாமே வெளிநாட்டவர்களால் திணிக்கப்பட்டவை. இன்றைக்கி வந்து இந்த உணவில் இதில் கால்சியம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறான்னா, நாளைக்கு அந்த கால்சியம் டேப்லெட்டை இது உற்பத்தி பண்ணி வச்சுட்டு தான் அவன் சொல்கிறான், சரிங்களா? நீங்கள் எத்தனை தான் சாப்பிட்டாலும் அது உடம்புல ஏறாது அப்படின்ட்டு நீங்கள் மருந்து மறுபடியும் போய் கால்சியம் பத்தலை அதுக்கு மாத்திரை கொடுங்கன்னு, ஏன்னா அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம உடம்பு இதுக்கு மேலே வளராது, உறுதி தானே? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு 18 வயசுக்கு மேலேயே இதுக்கு மேலே வளராதுன்னு உறுதி. அதுக்கு மேலே எனர்ஜி தான் வேணும். எனர்ஜி வந்து உறங்கினாலே கிடைக்கும், தவம் பண்ணாலே கிடைக்கும், சாதாரணமாக சும்மா இருந்தாலே கிடைக்கும், சும்மா இருந்தாலே எனர்ஜி கிடைக்கும், கண்ணை மூடி நமக்குள்ளே பார்த்தாலே எனர்ஜி கிடைக்கும். ஆச்சுங்களா, திருமூலர் உயிராற்றலை பற்றி சொன்ன ஒரு முக்கியமான பாடலை சொல்ல அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். நான் உண்ணும் உணவு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கலந்துடும். ஆச்சுங்களா, 3 நாட்களில் நம்ம உண்ணும் உணவு உடலில் கலக்குது. அப்போது அப்படி உடலில் கலக்கும் அந்த ஆற்றலானது மனமாக மாறுது, சரிங்களா? உடலில் கலந்து மனமாக மாறுது. அப்போது மனசாக மாறுற அந்த உணவு, நம்ம சாப்பிட்ற அந்த ஆற்றல் வந்து மனமாக மாறுது. மனமாக மாறுற அந்த ஆற்றலை நம்ம தவம் பண்ணும்போது நமக்குள்ளேயே அதை உட்கிரவிச்சு கொள்ள முடியும், சரிங்களா? தவம் பண்ணும்போது அது உடம்புலையே சேர்ந்துடும், அது எனர்ஜி அப்படியே இருக்கும். அப்போ அப்படியே நாட்கள் செல்ல அதிகமான உணவு தேவை இருக்காது, மனசு அமைதியாக இருக்கும்போது அப்படியே உணவின் தேவை குறைஞ்சிட்டே வரும். அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவை வந்து சாப்பிட்றோம், அப்புறம் வெளி உலக விஷயங்கள் நம்மவே கவனிக்கலை, நம்ம தவமே பண்ணலை, எதுவுமே பண்ணலை, விந்துஜெய பயிற்சி பண்ணலை, ஆற்றலை மேலே கொண்டுட்டு வந்து உடலோடு சேர்த்துலை, இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும்னா மனசுலேயே அப்படியே ஆற்றல் போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு வாழ்க்கை ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலே விடுவிடுன்னு ஆயிரும். ஏன்னா இத்தனை சாப்பிட்டமே அப்புறம் உடம்புல ஒரு எனர்ஜி இல்லை அப்படின்னா மனசில் போயிடுச்சு, மனசில் உயிராற்றல் அதுலேயே போயிடுது, ஆற்றல் போயிடுது. ஆச்சுங்களா, அதனால தவம் மனதை வந்து அத மனுஷனோட பேரே மனிதன், மனதுக்கு இதமானவன் மனிதன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால முதல்ல பயிற்சி முறைகளில் நம்ம சொல்லியிருப்போம், எவ்வளவு தவமுறைகளை நம்ம கொடுத்துருப்போம், விதவிதமான டெக்னிக்ஸ் கொடுத்துருப்போம், 10-15 தவமுறைகள் கொடுத்துருப்போம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம், விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு வரலாம். அடுத்ததாக உணவு சாப்பிட்டா தான் எனர்ஜி கிடைக்குங்கிற அந்த இதையை வந்து விட்டுருங்க. அப்புறம் எந்த உணவு சாப்பிட்டாலும் அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பற்று வைக்காதீங்க, பற்று வைக்காதீங்க. இந்த சென்ஸ் வந்து பற்றுன்னு ஒரு பக்கம் இருக்கு, அது மேலே ஒரு எகெயின்ஸ்டும் ஒன்று இருக்கு. அசைவம் சாப்பிடவே கூடாதுன்னு இருப்பீங்க, ஆனால் அசைவம் சாப்பிட வேண்டிய சூழல் வந்துருச்சு, இந்த பரவாயில்ல, அதை பெருசாக ஒரி பண்ண மனசில் எடுத்துக்கொண்டு அதை வருத்தப்படுத்தாதீங்க, மனசை வருத்தப்படுத்தாதீங்க. ஆனால் உணவின் அளவு வந்து பசிச்சு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, நல்லா பசிக்கிட்டும் அப்புறம் சாப்பிடுங்க. அப்புறம் எப்பவுமே இந்த ரொட்டீன், இந்த 3 வேளை உணவு அப்படிங்கிற ரொட்டீன்லேருந்து அதை உடச்சிட்டு வெளியில் வந்துட்டு நல்லா பசிச்சா நான் சாப்பிடுவேன், இல்லைனா சாப்பிடல சும்மா சாப்பிடலாமான்னு தோணுச்சுனா ஏதாச்சும் ஒரு பழங்கள் பேரிசம் பழம் அப்படி அந்த லெவலில் நிறுத்திக்கணும். நாளாக நாளாக தவம் செய்யும் காலமும் விந்துஜெயம் பயிற்சியும் சித்தியாகி கைகூடி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உடம்பு அதிக உணவு கேட்காது, சும்மா இருந்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிக்கும். அப்புறம் குறிப்பிட்ட ஸ்டேஜஸ் எல்லாம் போகும்போது உங்களுக்கு உணவே தேவையில்லாத நிலை கூட வரும். ஆனால் அந்த நிலை வரும் அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு உண்மையிலேயே உலகத்தில் எந்த வேலையும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அந்த ஸ்டேஜ் வரும். உள்ள வேலை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் உணவு சாப்பிட்டு அப்படி காலத்துக்கு கொண்டு வந்துட்டு இருப்பீங்க, ஏன்னா உலகத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க, அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உணவு சாப்பிட்றீங்க, அந்த மாதிரி டேலி ஆகிட்டே வந்துட்டு கர்மாஸ் வந்து டேலி ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அதனால ஒருத்தர் அப்படி இருந்துடுறாங்க. இப்போ நான் சில வீடியோக்களை சொல்லியிருப்பேன், உணவே இல்லாமல் நிலம்பு ஒரு பிரம்மச்சரிய சகோதரர் உணவு இல்லாமல் அந்த ஸ்டேஜ் வந்துடும், அந்த ஸ்டேஜ் யார் வேணாலும் கொண்டு வந்துடலாம், ஒரு 2-3 மாதம் ட்ரை பண்ண கொண்டு வந்துடலாம். ஆனால் வெளி உலகத்தில் வேலை இல்லாமல் இருக்கணும், வேலைகள் மனதில் வெளி உலகத்தில் வேலைகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜ் கொண்டுட்டு வந்து நம்ம தவத்தில் உட்காந்துடலாம். வெளி உலகத்தில் வேலை இருக்குது அப்படின்னா ஒரு வேலை உணவில் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னா மிக மிக சிறப்பு. அது எந்த உணவாக இருந்தாலும் உடல் வந்து சூப்பராக அதை எடுத்துக்கொள்ளும். இதில் உணவில் கிடைக்காத அந்த எனர்ஜியை உறக்கத்தின் மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் உடல் உட்கிரகிச்சு கொள்ளும். போதுமான அளவு பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க.
ரொம்ப வந்து இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நான் இதுதானே அறுதிட்டு பெரும்பாலும் நான் சொல்லியிருக்க மாட்டேன் எந்த வீடியோலையும், ஏன்னா அது உங்களுக்கு வந்து அது நாளைக்கு அது உறுத்துதலாக மாறிவிடக்கூடாதுங்கிறக்காக நான் அப்படி சொல்கிறது. உணவு அப்படிங்கிறது உங்களை வலிமைப்படுத்தி கொள்வது, உணவு அப்படிங்கிறது நமக்கு யமனாகவும் மாறும், நம்மை வலிமைப்படுத்துவதாகவும் மாறும். ஸோ நம்மை வலிமைப்படுத்தி கொள்வதாக உணவு மாறட்டும் அப்படின்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீண்ட நேரம் பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக போகிற ட்ரை பண்ணுறேன். வாழ்க வளமுடன்.